அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தினார். எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலே அவர் நமக்கு போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 26:19 வசனம் படிங்க. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைப்போம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படி நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். இந்த வாக்கு தத்தத்தின்படியாக இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும், எனக்கும் எங்கள் சபைக்கும், எனக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சொந்தமாகட்டும், 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 சொந்தமாகட்டும். ஒரு பௌத்தன ரிபலா துணாரபோ சபபரபரபா நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். வாக்கு தத்துவத்தில் உள்ள மகத்துவங்களை ஆண்டவரே நாங்கள் கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதியும். அடிமை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் சபையின் மேல் பதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளுகிறோம். நாங்கள் ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். இதில் உள்ள எல்லா ஆண்டவரை ஆசீர்வாதங்களை சுந்தரித்து கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடிமை மறைத்து கொள்ளும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமாய் வந்து நம்மை மாற்ற விரும்புகிற தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, தேவன் விரும்புகிறது பரிசுத்தம். மல்கியா சொல்கிறார், அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். வந்து உலகத்தில் எந்த மனுஷனும் பல காரியங்களை 2:11 படிங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்பது ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேதனை. இன்றைக்கு வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஒரு மனுஷன் புகழ்ச்சியிலும் கனத்திலும் மகிமையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவருடைய பெரிதான திட்டம். ஆனால் இந்த திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஜனமாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் என்ன எல்லாமோ சிநேகிக்கிறான், எது எல்லாமோ இருந்தால் அவன்டைய வந்து அன்பு பெருகுது. அது எதில் எதுக்கு மேலே எல்லாமோ அன்றைய வந்து அன்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சிநேகம் எதற்குள்ளாக இருக்கு என்றால், பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தவான்கள் சபையில் பயப்படுகிற தேவன். அவர் வந்து 1 பேதுரு 1:14 சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும்
உங்கள் எல்லா உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஆதியாமத்தில் இந்த வெளிப்படுத்தல் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை. அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஜனமாய் அவருக்கு முன்பாக நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றில் அல்லேலூயா, ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை, நம்முடைய நடக்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம் தேவனுடைய பெரிதான விருப்பம். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும்போது தேவன் நம்மை எல்லா ஜனங்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த காரியத்தை செய்தாலும் பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா ஒரு மனுஷன் எதை செய்தாலும் பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி வந்து ஒரு காரியத்தை ஒரு பொருத்தனை பண்ணுனா ஒரு நேற்ற பண்ணுனா அவன் அதை என்ன செய்யணும், பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி அதை நேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் நாம் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் எதுவும் அதில் வந்து என்ன மேன்மை இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதை காட்டிலும் இதிலே தேவன் பிரியப்பட்டிருக்கிறாரா, இதிலே தேவன் வந்து இந்த இதை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி இதில் விருப்பம் கொண்டிருக்கிறாரா. பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. நம்முடைய வாசஸ்தலங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, அதாவது லேவியராமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து, இருபத்தி ஆறாவது அதிகாரம் 11-12 வசனம் முடிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரியதான விருப்பம் என்ன, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஜனமாய் நாம் இருக்கணும்னா தேவன் விரும்புகிற பரிசுத்த நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமென்றால் நம் நடுவிலே அவர் உலாவி கிரியை செய்வார், நம் நடுவிலே அவருடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவார். பாருங்க, ஒரு வந்து ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் சிறந்த ஒரு மனிதன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவான் என்று சொன்னார், நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா, நம்ம ஏதோ ஒரு பாக்கியவான்களைப் போல நினைத்து கொள்வோம். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன், உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஜனமாய் அவருக்கு ஏற்ற வந்து ஜனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னார்,
அவர் சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். உன்னுடைய வேலைகளின் நடுவிலே, உன்னுடைய தொழிலின் நடுவிலே, உன்னுடைய படிப்பில், எல்லா காரியத்திலும், பிள்ளைகளுடைய காரியங்களின் மத்தியிலே, ஊழியத்தின் பாதையிலே உண்மையாகவே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை உலகத்துக்கு தெரியலை, ஆனால் ஆண்டவர் அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியலை, இந்த தகப்பனாருக்கு தெரியலை, அவனை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டம். அல்லேலூயா. அவனை குறித்து தேவன் வைத்திருந்த மேன்மையான இரகசியம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் முழு தேசத்துக்கும் அதிகாரியாக அவனை மகிமைப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. அவருடைய பார்வையிலே அவன் அற்பமானவன், அவனுடைய பார்வையிலே அவன் விலையில்லாதவன், அவருடைய பார்வையிலே அவன் சாகணும்னு நினச்சோங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே இவனை முழு எகிப்துக்கும் அதிகாரியாய் மாற்ற வேண்டும் என்பது, மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. அன்பான தேவனே பிள்ளையே, சகல கனத்திலும் மகிமையிலும் நம்மை சிறந்து விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே நாம் அற்பமாய் காணப்பட்டாலும், உலகத்தின் பார்வையிலே வந்து நாம் ஒருவேளை விலையேற்றவர்களாய், தரிசனம் இழந்தவர்களாய் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். யோசேப்பு அவனை தேடி வந்து பாவம் வந்தது, அவனை தேடி பலவிதமான சூழ்நிலைகள் வந்த போதிலும் பரிசுத்தத்தை சிநேகித்தபடியினால் அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உண்மையாகவே இந்த போத்திபாருடைய மனைவியுடைய சந்தோஷத்துக்கு அவன் கீழ்பட்டிருந்தான் என்று சொன்னால் அவன் கோடி கோடிக்கு அதிகாரியாய் மாறியிருக்க முடியும், எல்லாவற்றையும் அவன் அனுபவிச்சிருக்க முடியும். ஆனால் அவன் சொன்னான், நான் தேவனுக்கு பயப்பட வேண்டுமே. அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. இதுதான் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை, இருக்க வேண்டிய ஒரு காரியம். எது எப்படி வந்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சிநேகிக்கிற பிள்ளைக்கு மகிமை தானா தேடி வரும். அல்லேலூயா. கனம் தானா தேடி வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் மனுஷன் வந்து ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தி ஒரு நாள் அவன் மேன்மை அடைய முடியவே முடியாது. அல்லேலூயா. 1 புஸ்தகம் 4:10 வாசிக்கும் போது யாபேசை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யாபேஸ் தன்னை வந்து தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே கனப்படுத்தப்பட்டான். அல்லேலூயா. உலகம் தாய் அவனுக்கு பெயர் வைத்தார்கள் யாபேஸ் என்று. யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்பது அர்த்தம். துக்கத்தை கொடுக்கிறவன். இவன் ஒரு ஆறுதலின் பிள்ளை என்று சொல்லவில்லை. நோவாவை குறித்து வேதம் சொல்ல ஆறுதலின் மகனாயால் எல்லாருக்கும் இருப்பான் என்றானா? யாபேசை குறித்து வேதம் சொல்கிறது அவன் ஒரு துக்கத்தின் மகன். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இந்த யாபேசை கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே கனப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லா சகோதரரை காட்டிலும் படிங்க பார்க்கலாம். முந்தின வசனம் படி, கனம் பெற்றவனாயிருந்தான். நம்முடைய தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்க, யாபேஸ் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான், ஆண்டவரே என்னை தான் என்னை துக்கத்தின் மகன் என்று பெயர் வச்சிட்டாங்க. உண்மையிலே உலகத்தின் பார்வையிலே நான் ஒரு துக்கத்தின் மகன், உலகத்தின் பார்வையிலே நான் ஒரு வேதனைக்குரிய பர்சன் தான். ஆனால் ஆண்டவரே நீர் என்னை நேசிப்பீர் என்றார், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்றார், நீர் என்னோடு கூட இருப்பீர் என்றார், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும் என்று சொன்னார். உண்மையாய் எனக்கு நல்லா இருக்கும், நீர் என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அவன் ஒரு ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த கர்த்தர் அவனை சகலத்திலும் கனப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம் வந்து ஒருவேளை உலகத்தாரால் மனுஷரால் சூழ்நிலையினால் நாம் துக்கத்தின் மகனாய் துக்கத்தின் பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட நம்முடைய தேவனுடைய சனமாய் நம்மை மாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். அல்லேலூயா. நீ என்னுடைய சனம், நீ பரிசுத்த சனம், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உனக்கு ஒரு விசேஷித்த பெயரை வைக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த அவருடைய சனமாய் நாம் மாற்றப்படுவது உண்மை என்றால் நிச்சயமாய் சகல புகழ்ச்சியிலும் சகல மகிமையிலும் சகல கீர்த்தியிலும் நம்மை சிறந்து விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்லவே அல்ல. அல்லேலூயா. பாருங்க, உரியாவின் மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டார். உரியாவுக்கு வந்து உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்ட விஷயத்திலே தாவீது பாவம் செய்து சாபத்துக்குட்படுத்தப்பட்டான். ஆனாலும் அந்த உரியாவின் மனைவியிடத்தில் பிறந்த மகன் சாலோமனை கர்த்தர் சகல கணத்திலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ணினார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலே சில காரியங்கள் வந்து விலை இல்லாதது போல் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையிலே சாபத்தின் பாதையிலே அக்கிரமத்தின் சூழ்நிலையிலே காணப்பட்டது போல் காணப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் அதை மகிமையாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் நாம் ஒன்றை மறந்து போகக்கூடாது, நான் தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஜனம், நிச்சயமாய் நான் நீயும் நானும் பரிசுத்தத்தை காத்து கொள்வோம் என்று சொன்னார். அவர் நம்மை கனப்படுத்துவதும் உண்மை, அவர் நம்மை சகல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ணுவார். எந்த அளவுக்கு இந்த இது சாலமனுடைய தாயினுடைய இருதயம் பட்சேபாளுடைய இருதயம் வந்து காயப்படுத்தப்பட்டதோ அத்தனைக்கு அதிகமாய் இந்த சாலமனுடைய புகழ்ச்சியும் கீர்த்தியும் உலகம் முழுவதிலும் பரவினது. அல்லேலூயா. எல்லா ராஜ்யங்களிலும் பரவினது. அப்படிப்பட்ட விசேஷித்த மகிமை உடையவனாய் இந்த சாலமன் வாழ்ந்தான். அல்லேலூயா. அன்பான தேவனே பிள்ளையே, உனக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீதை குறித்து தகப்பனார் கூட இவனுக்கு ஒரு ராஜ அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. தகப்பனார் கூட அவனை குறித்து மேன்மையாக எண்ணவில்லை. சாமுவேல் அபிஷேக தைலத்தை கொம்பை கொண்டு வந்தபோது பலிவிருந்தை ஆயத்தப்படுத்த சொன்னபோது 1 Samuel 16:16 வீட்டில் போய் படிங்க, இப்போ வேண்டாம் பாருங்கள். பலிவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட சொன்னபோது
இந்த ஈசாயி எல்லா ஏழு பிள்ளைகளையும் அழைத்தார், எட்டாவது மகனை மறந்து விட்டார். அல்லேலூயா. அவர்களுடைய பார்வையில் இவன் முக்கியமானவன் அல்ல. அவனுடைய பார்வையில், அவர் மனுஷனுடைய பார்வையில், தகப்பனாருடைய பார்வையில், பெற்றோருடைய பார்வையில் இவன் விலையேற பெற்றவன் அல்ல. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவன் விலையேற பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஈசாய் தான் சாமுவேல் ஒவ்வொருத்தரையாக கேட்குறார். ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லைப்பா, இவன் இல்லைப்பா, முக வளர்ச்சியை பார்க்காத, வெளி தோற்றத்தை பார்க்காத, இவனுக்கு சூழ்நிலை நீ பார்க்காத, நீ வந்து உண்மையாக முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அகத்தை பார்க்கிற தேவன் நான். அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிற தேவன் நான். அல்லேலூயா. ஆகையினால் அவனுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாத. இப்போ ஏழு பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, ஏழை இல்லைன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நீ கேளு, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். ஈசாட்ட கேட்டார், இப்போ பிள்ளைகள் இத்தனை தானே இல்லை, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்தில், அவனை அழைச்சிட்டு வாப்பா. அவனை அழைத்து வந்தபோதோ கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவன் இவன்தாப்பா, இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். அபிஷேகம் பண்ணினார், முழு உலகத்துக்கும் சாட்சியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எந்த இடத்துல மனுஷரால் அவன் அற்பமாக எண்ணப்பட்டானோ, எந்த இடத்துல அவன் மகிமையை இழந்து கனத்தை இழந்து அவன் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தானோ, அதே இடத்துல கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி ராஜாவின் அபிஷேகத்தை அவனுடைய தலையிலே ஊற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன், நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்வது உண்மை என்றால், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம் மனம் போல நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் தேவன் நம்மை மகிமையிலும் கனத்திலும் வந்து புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ண முடியாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பரிசுத்தத்தை யார் யார் சிநேகிக்கிறார்களோ, பரிசுத்தத்தை யார் யார் காத்து கொள்கிறார்களோ, பரிசுத்தத்தின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் தேடி வரும். இந்த மாதம் கர்த்தர் சகல புகழ்ச்சியிலும் வந்து நம் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி, இது என்னுடைய சனம் என்பதை புறஜாதிகள் நடத்திலே காண்பிக்க விரும்புகிறார்.